அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பிராண முத்திரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிராண முத்திரை குறிப்பாக கல்லீரலை நல்லா இயங்க வைக்கிற ஒரு அருமையான முத்திரை. கல்லீரல் இயக்கத்தின் மூலமாக நம்ம ஜீரண மண்டலம் ஒழுங்காக செயல்படும், அதே போல் கழிவு நீக்க மண்டலமும் சீராக செயல்படும். ஸோ பாடியில் கழிவுகள் தேங்கல்னாலே நோய் இல்லை. அதனால் கழிவுகள் வந்து வெளியேற்றுறதுக்குண்டான ஒரு முக்கிய உறுப்பு கல்லீரலாக இருக்கிறதுனால கல்லீரலை இயங்க வைக்கிற இந்த பிராணமுத்திரையை நம்ம செய்யலாம். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யோகாசனம் செய்ய முடியாது, உடம்பை வளைஞ்சி நெளிஞ்சி குனிஞ்சி பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க ஈஸியாக செய்யலாம் இந்த பிராணமுத்திரையை. இந்த முத்திரையை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக ஒரு விரிப்பை போட்டுக்கலாம். விரிப்பின் மேலே ஒரு சவாசனத்தில் அமைதியாக சம்மணம் போட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு ஒரு 20 நொடி கண்ணை மூடி நம்மளுடைய மூச்சை மட்டும் கவனிக்கலாம். அதன் பிறகு கண்ணை திறந்து நம்ம இந்த முத்திரையை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த முத்திரை செய்யும் முறையை நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய கையில் 5 விரல்களும் பஞ்சபூதங்களை குறிக்குது. இப்போ நம்ம இந்த பிராண முத்திரையை செய்கிறதுக்கு என்னென்ன பஞ்சபூதங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு பஞ்சபூதம், நீர் பஞ்சபூதம், நிலம் பஞ்சபூதம், இது மூன்றும் தேவை. நம்ம விரல்களில் இந்த 3 பஞ்சபூதத்தையும் குறிக்கிற விரல்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கட்டை விரல் நெருப்பு பஞ்சபூதத்தையும், அதே போல் நம்மளுடைய சுண்டு விரல் நீர் பஞ்சபூதத்தையும், அதே போல் நம்மளுடைய மோதிர விரல் நிலம் பஞ்சபூதத்தையும் குறிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டு விரல் மோதிர விரல் ரெண்டையும் வளைச்சி நம்மளுடைய கட்டை விரலுடைய நுனியை தொடுறோம். மற்ற 2 விரலும் நேராக இருக்கணும். இதுதான் பொசிஷன். இதே மாதிரி நம்ம வந்து நார்மலாக 2 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்கள் இப்படியே வச்சிட்ருக்கலாம். வச்சுட்டு நம்மளுடைய சீரான மூச்சை வந்து கவனிக்கலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலை மதியம் மாலை 3 நேரமும் செய்யலாம். அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி டைமில் இந்த முத்திரையை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த முத்திரையை பண்ணும்போது நம்மளுடைய கல்லீரல் இயக்கம் அருமையாக சீராக இயங்கும். அதனால் கல்லீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகும். இந்த முத்திரை வேறு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை கீரையாக சமைச்சி வாரத்தில் 2 நாட்கள் இந்த முத்திரையோடு சேர்த்து அந்த கீரையும் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும்போது கண் நரம்புகளுக்கு இந்த முத்திரை நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுக்குது. ஸோ கண் நரம்புகளை நல்லா இயக்க வைக்குது. அதனால் கண் பார்வை திறனையும் இந்த முத்திரை அதிகரிக்குது. நன்றி, வணக்கம்.